வணக்கம் ஆந்திராவில் இப்படி ஒரு சூழ்நிலை மாறுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க வச்சிருச்சு ஜெகன்மோகன் ரெட்டி திரும்பவும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற எதிர்பார்த்தாங்க ஆனால் இவ்வளவு வாஷ் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியல நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் இவங்க இந்த மாநிலங்கள்லாம் சட்டமன்ற தேர்தலுக்குமான தேர்தலுமே நடந்தது ஒரு கட்ட தேர்தலாகவே இதுக்கு நடந்தது இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியும் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் வந்து பக பயங்கரமான ஒரு போட்டி இருந்தது நூற்றி இருபத்தி ஏழு தொகுதி இந்த நூற்றி இருபத்தி ஏழு தொகுதியில் இப்போது ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் மொத்தமாக எல்லா தொகுதிகளிலையும் முன்னணியில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருபத்தி நாலு தொகுதியில் தான் முன்னணியில் இருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கடைசி நேரத்தில் எடுத்த சில குழப்பமான முடிகள் தலைநகர் அறிவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வேலை வாய்ப்புகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இளைஞர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இது எல்லாமே வந்து அவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இதெல்லாம் மக்கள் உணர்ந்துருக்காங்க அவர்கிட்ட ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்ததுக்கு மேலே அவர் வந்து எதையுமே செய்யவே இல்லை எதிர்பார்த்ததே செய்யவே இல்லை அப்படிங்கிறதுனால தான் க்ளீன் ஸ்வைப் பண்ணுறாங்க அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டியை இதில் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அவர் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜ சந்திரபாபு நாயுடை கைது பண்ணது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி ஊழல் தொடர்பான வழக்கில் ஆந்திர பிரதேச சிஐடி வந்து அவரை வந்து கைது பண்ணி அக்டோபர் மாதம் கைதில் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் சிறையில் வச்சு அதுக்கப்புறமா அவர் வெளியே விட்ட பிறகு ஒட்டு மொத்தமாக ஆந்திர மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க எவ்வளோ பெரிய தலைவர் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அந்த ஒரு தலைவரை என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி சிறையில் வச்சு அவரை குடும்பப்படுத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க அப்பயே ஜெகன்மோகன் ரெட்டி மேலே அதிருப்தி ஆகிட்டாங்க சந்திரபாபு நாயுடு வெளியே வந்த பிறகு அவர் செஞ்ச ஒரு வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெகன்மோகன் ரெட்டி மேலே இருக்கிற அதிருப்தியை எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஜெ சிறையிலேருந்து வெளியே வந்த ஜாமீனில் வெளியே வந்தவுடனே அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையுமே செதறி கிடந்த கட்சிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்க ஆரம்பித்தார் அதில் தான் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண்டெல்லாம் சந்திரபாபு நாயுடு நேரடியாகவே போய் பேசினார் ஜனசேனா கட்சியுடனே கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாரு பாஜகவையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தார் இதெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கையில் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் வந்து நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகள்லையுமே வந்து ச இவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா எப்படி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட மக்கள் எதிர்பார்த்ததை அவரை நிறைவேற்றவே இல்லை தான் ஓரளவுக்கு நல்லாட்சியை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னாலும் சந்திரபாபு நாயுடை கைது பண்ண அந்த ஒரு காரணத்துக்காகவே தெலுங்கு தேசத்தில் கட்சியை வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வெற்றி பெற வச்சு இப்போ அவரை முதலமைச்சர் ஆகுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் மக்கள் ஆந்திர மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்துருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி திரும்பவும் ஜெயிச்சுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆடி இருப்பார் ஒரு ஆட்டம் போட்டிருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது இந்த கைதுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க வெற்றியும் பெற வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் கடைசி நேரத்தில் பாஜகவோட கூட்டணி வேற வச்சுட்டார் அவர் கூட்டணி வச்சனாலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது கண்டிப்பாக வந்து பாஜக மத்தியில் ஆட்சியில் அமைகிறதுக்கு மிக முக்கியமாக ஒரு சந்திரபாபு நாயுடும் ஒரு காரணம் அப்படிங்கிறதான் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச ஒரு சின்ன தப்பை அப்படியே சந்திரபாபு நாயுடு பயன்படுத்தி மக்கள்கிட்ட செல்வாக்காயிட்டார் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படிங்கிறத நன்றி வணக்கம்